நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி பாடங்களுக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் நமக்கு இதில் 8 லெசன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெசனும் புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1, அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஹூ லெய்ட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா? ஆப்ஷன் சி, அல்ஃபான்சோ டி ஆல்பாக்யூ. செகண்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூரோப்பியன் நேஷன் வாஸ் த ஃபோர்மோஸ்ட் அட்டம்ப்ட் டு டிஸ்கவர் அ சி ரூட் டு இந்தியா? ஆப்ஷன் பி, போர்ச்சுகல். தேர்ட் ஒன், இன் 1453 காஸ்டினோப்பல் வாஸ் கேப்சர்ட் பை? ஆப்ஷன் பி, தி டர்க்ஸ். ஃபோர்த் ஒன், சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் பிலாங் டு இங்கிலாந்து? ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன், த ஃபஸ்ட் ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்டட் பை த பிரிட்டிஷ் இன் இந்தியா வாஸ்? ஆப்ஷன் பி, ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். சிக்ஸ்த் ஒன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் யூரோப்பியன்ஸ் வேர் த லாஸ்ட் டு கம் இந்தியா ஆஸ் ட்ரேடர்ஸ்? த ஃப்ரெஞ்ச். ஆப்ஷன் பி. செவன்த் ஒன், ட்ராங்குவேர் ஆன் த தமிழ்நாடு கோஸ்ட் வாஸ் அ ட்ரேட் சென்டர் ஆஃப் த டேனிஷ்? ஆப்ஷன் டி. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட் ஒன், நேஷ்னல் ஆர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா என்ஏஐ இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. செகண்ட், பார்த்தலமோ டியாஸிய போர்ச்சுகீஸ் செயலு வாஸ் பேட்ரனைஸ்டு பை கிங் ஜான் டூ? தேர்ட் ஒன், த பிரிண்டிங் ப்ரெஸ் இன் இந்தியா வாஸ் செட்டப் பை போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. ஃபோர்த் ஒன், த முகல் எம்பரர் ஜஹாங்கீர் பெர்மிட்டட் த இங்கிலீஷ் டு ட்ரேட் இன் இந்தியா. ஃபிஃப்த் ஒன், த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு பை கால்பர்ட். சிக்ஸ்த் ஒன், கிறிஸ்டியன் ஃபோர் த கிங் ஆஃப் டென்மார்க் இஷ்யூட் எ சார்ட்டர் டு கிரியேட் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் க்வெஸ்சன், த டச் 1602, த பிரிட்டிஷ் 1600, தி டேனிஷ் 1616, த ஃப்ரெஞ்ச் 1664. 4123, ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டன் சோர்ஸஸ். ட்ரூ. செகண்ட் ஒன், காயின்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மெட்டீரியல் சோர்ஸ். ட்ரூ. தேர்ட் ஒன், அனந்தரங்கம் வாஸ் அ டிரான்ஸ்லேட்டர் சர்வ்ட் அண்டர் பிரிட்டிஷ். இது வந்து ஃபால்ஸ், ஆனால் வந்து ஹீஸ் அண்டர் ஃப்ரெஞ்ச். ஃபோர்த் ஒன், த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இஸ் கால்ட் ஆர்ச்சீவ்ஸ். ட்ரூ. தென் ஸ்டேட்மெண்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஃபஸ்ட்டு கவர்னர் நினோ டி குன்சின்ஹா மூவ்டு போர்ச்சுகீஸ் கேபிட்டல் ஃப்ரம் சைனா, சாரி, கொச்சின் டு கோவா. ட்ரூ. செகண்ட், போர்ச்சுகீஸ் வேர் த லாஸ்ட் டு லீவ் ஃப்ரம் இன் இந்தியா. ட்ரூ. தேர்ட் ஒன், த டச் ஃபவுண்டட் தயர் ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி அட் சூரத். ஃபால்ஸ், ஃப்ரெஞ்சு தான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே சூரத்தில் இது பண்ணது வந்து ஃப்ரெஞ்சு. ஸோ இட்ஸ் ஃபால்ஸு. ஃபோர்த், சர் தாமஸ் ராவ் வாஸ் சென்ட் டு ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் பை கிங் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் இங்கிலாந்து. ட்ரூ. ஆன்சர் 1, 2, 4 ஆர் கரெக்ட். தென் ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். இல்லை ராங் பேர் வந்து ஆப்ஷன் சி, கேப்டன் ஹாக்கின்ஸ் பிரிட்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 2, ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி. ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் க்வெஸ்சன், த ரூலர் ஆஃப் பெங்கால் இன் 1757 வாஸ் சிராஜுதுல்லா. செகண்ட் ஒன், த பேட்டில் ஆஃப் பிளாசி வாஸ் ஃபவுட் இன் 1757. ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன், விச் அமாங் த ஃபாலோயிங் ட்ரீட்டி வாஸ் சைன்ட் ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பக்சர்? ஆப்ஷன் ஏ, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். ஃபோர்த் ஒன், த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி ப்ராட் த செகண்ட் கர்நாடிக் வார் டு அன் எண்ட்? ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், வென் டிட் ஹைதர் அலி க்ரௌன் ஆன் த த்ரோன் ஆஃப் மைசூர்? ஆப்ஷன் பி, 1761. சிக்ஸ்த் ஒன், ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் வாஸ் சைன்ட் பிட்வீன்? ஆப்ஷன் சி, த பிரிட்டிஷ் அண்ட் திப்பு சுல்தான். செவன்த் க்வெஸ்சன், ஹூ வாஸ் த பிரிட்டிஷ் கவர்னர் ஜென்ரல் டியூரிங் தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார்? ஆப்ஷன் சி, லார்ட் கார்ன்வாலிஸ். எயித் க்வெஸ்சன், ஹூ சைன்ட் த ட்ரீட்டி ஆஃப் பெசியன் வித் தி பிரிட்டிஷ்? ஆப்ஷன் ஏ, பாஜிராவ் டூ. நைன்த் ஒன், ஹூ வாஸ் த லாஸ்ட் பெஷ்வா ஆஃப் மராத்தா எம்பையர்? ஆப்ஷன் டி, பாஜிராவ். டென்த் க்வெஸ்சன், ஹூ வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு ஜாயின் த சப்சிடரி அலையன்ஸ்? ஆப்ஷன் பி, ஹைதராபாத். தென் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்.
First question, the Treaty of Alinagar was signed in 1757. Second one, the Commander-in-Chief of Sirajuddin was Mir Jafar. Third one, the main cause for the Second Carnatic War was the issue of succession. Fourth one, Lord Dalhousie adopted the policy of Doctrine of Lapse to extend the British Empire in India. Fifth one, Tipu Sultan was finally defeated at the hands of Arthur Wellesley. Sixth question, after the death of Tipu Sultan, Mysore was handed over to Krishna Raja Wadayar. Third Krishna Raja Wadayar. Seventh one, in 1800, Lord Wellesley established a college at Fort William in Calcutta. Match the following. First, Treaty of Aix-la-Chapelle, the First Carnatic War. Treaty of Salbai, the First Maratha War. Treaty of Paris, the Third Carnatic War. Treaty of Srirangapatnam, Third Anglo-Mysore War. Fifth one, Treaty of Madras, First Anglo-Mysore War. 51324. Okay, say true or false. First question, after the death of Aliwardi Khan, Sirajuddin ascended the throne of Bengal. True. Second one, Hector Munro led the British forces in the Battle of Plassey. False. Third one, the outbreak of the Austrian War of Succession in Europe was led to Second Carnatic War in India. This is false. This is the First Carnatic War. Okay. Fourth one, Sir Elijah Himpe was the first Chief Justice of the Supreme Court at Fort William in Bengal. True. Fifth one, the police statement was created, sorry, police system was created by Lord Cornwallis. True. Which one of the following is correctly matched? C, option C, Battle of Vanda was 1760, the correctly match. Okay, next unit. Unit 3, Rural Life and Society. Choose the correct answer. First question, which system was called by different names like Jahirdari, Malhudari and Bisladari? Option C, Jamindari. Then second one, under which Governor General did the permanent settlement implemented in Bengal? Option B, Cornwallis. Third one, what was the Mahal in the Mahalwari system? Option C, village. Fourth one, in which region was the Mahalwari system imposed? Option D, Punjab. Fifth one, who among the following governors introduced Mahalwari system? Option D, Lord William Bentinck. Sixth one, in which region was the Rayatwari system not introduced by the British? Option C, Bengal. Seventh one, the Indigo Revolt was led by whom? Option C, Tihambar Bivas and Vishnu Bivas. Eighth one, Bardoli Satyagraha was led by whom? Option A, Sardar Vallabhai Patel. Fill in the blanks. First question, Mahalwari system is the modified version of the Jamindari system. Second one, the Mahalwari system was a brainchild of Holt Mackenzie. Third one, Indigo Revolt took place in Bengal. Fourth one, Mopla Rebellion was held in Malabar, Kerala in the year August 1921. Fifth one, the Champaran Agrarian Act was passed in May 1918. Then match the following. First one, permanent settlement, Bengal. Second, Mahalwari settlement, Northwest Province. Third, Rayatwari system, Madras. Fourth, Neil Darpan, misery of the indigo cultivators. Fifth one, Sandal Rebellion. First, Peasant Revolt. State true or false? False. First, Warren Hastings introduced quinquennial land settlement. True. Second one, Rayatwari system was introduced by Thomas Monroe. True. Third one, Pabna Revolt originated in the Yusuf Sahi Pargana in Gujarat. False. Fourth one, the Punjab Land Alienation Act was passed in 1918. False. Okay, adutha, consider the following statement. Tick the appropriate answer. First, which of the following system is not true about Jamindari system? Idhila vandu edhu true illanu pathamna, option C, the system secured a fixed stable income for the cultivators. Cultivators வந்து ஸ்டேபிளான ஒரு இன்கம் எல்லாம் இப்போ வரல. அவங்க தான் அவர் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் யாருன்னா கல்டிவேட்டர்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் பெஷன்ஸ் ரிவால்ட் இன் இந்தியா? இதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, தினபந்து மித்ரா ரோட்டிய ட்ராமா கால் நீர் தர்பன் தான் கரெக்ட். அடுத்து என்ன பார்க்கலாம்? Unit 4, People's Revolt.
Choose the correct answer. First question. The Palekar system was instituted in option C 1529. Second one. Which of the following Palekar of Tamil Nadu was the pioneer against the English rule? Option A Pulithevar. Third one. Colin Jackson was the collector of Ramanathapuram. Option C. Fourth one. Veerapandiya Kattabomman was hanged at Kayathar. Option D. Fifth one. Velu Nachiyar was a queen of Sivagangai. Option C. Sixth one. Tiruchirappalli proclamation was issued by Marudu Pandiyas. Option A. Seventh one. Which of the following place was associated with Thiran Chinnamalai? Option D. Odanilai. Eighth one. Rani Lakshmi Bai led the revolt at Central India. Option A. Fill in the blanks. First one. The Eastern Palayams were ruled under the control of Kattabomman. Second one. Vishwanatha Nayakar instituted the Palayakara system with the consultation of his minister Ariyanatha Mudaliar. Third one. The ancestor of Kattabomman belonged to Andhra. Fourth one. Velu Nachiyar was known by Tamils as Veeramangai and Jhansi Rani of South India. Fifth one. Chinnamarudu was called as Lion of Sivagangai. Sixth one. V.D. Savarkar was described the revolt of 1857 as First World War of India independence. Then match the following. First one. Delhi Bahadur Shah 2. And then second, Kanpur Lakshmi Bai. Second, Kanpur Nana Sahib. Third one, Jhansi Lakshmi Bai. Bairali Khan Bahadur Khan. Bihar Kanwar Singh. 5, 4, 2, 3, 1. Okay. To say true or false. First one, the Vijayanagar rulers appointed Nayaks in their provinces. True. Sivasubramania was the minister of Marudu Pandiyas. False. Kattabomman அதுக்கு வரணும். Third one, Kattabomman was hanged on 17 October 1799. True. Fourth, Fateh Haider was the elder son of Tipu Sultan. True. Consider the following statement and tick for the appropriate answer. First one, the Vellore revolt was held in 1801. False. The family members of Tipu were imprisoned at Vellore fort after the Fourth Mysore War. True. Third one, at the time of Vellore revolt, the governor of Madras was Lord William Bentinck. True. Fourth, the victory of revolt of Vellore against the British was one of the significant event in the history of India. False. Our answers 2 and 3 are correct. Option C. Adhu, find out the wrong pair. The wrong pair option A. Marudu Pandiyar Etteyaburam. Sivagangai varanum. Adhu, find out the odd one. The odd one vandhu, option D. Tipu Sultan. Okay, next unit paakalam. Unit 5. Educational development in India. Choose the correct answer. First question. The word Veda is derived from Sanskrit. Second one. Which of the following was an important center for the learning in the ancient period? Option A. Gurukula. Third one. Nalanda, the oldest university in India, was located in Bihar. Fourth one. When did the UNESCO declare Takshashila as World Heritage Site? 1980. Option C. Fifth one. Which European country were the first to start modern system of education in India? Option D. Portuguese. Sixth one. Which of the following Charter Act made a provision for an annual grant 1 lakh rupees for the promotion of education in India? Option A. Charter Act of 1813. Seventh one. Which of the following commission recommended to constitute the University Grants Commission? Option B. Radhakrishna Commission, 1948. Then, in which year the new education policy was introduced in India? Option C, 1986. Fill in the blanks. First one, the word Veda means knowledge. Second one, Taxila ruins were discovered by archaeologist Alexander Cunningham. Then third one, Iltutmish was the first ruler to establish a madrasa at Delhi. Fourth one, the new education policy was revised in 1992. Fifth one, SSA na Sarva Shiksha Abhiyan is the primary vehicle for implementing the provision of the Right to Education Act of 2009. Sixth one, midday meal program was introduced in schools in 1956. Match the following.
First one, Ai Xing, Chinese scholar, Francis Xavier, University at Cochin, Woods Despatch, Magna Carta of Indian Education, Sarfoji II, Saraswati Mahal, Sir Thomas Munro, Western Education in Madras. 4, 3, 5, 2, 1. Say true or false. First, the writings of Charaka and Sushruta were the sources of learning of medicine. True. Second, temples were the centers of learning and played an active role in the promotion of knowledge. True. Third one, Jataka tells us that the kings and society took an active interest in promoting education. True. Fourth, women education in India was not prevalent during the medieval period. False. Fifth, the RMSA scheme was implemented during 10th five-year plan. False. Consider the following statement. Tick the appropriate answer. First, இது கரெக்டுன்னு கேட்குறாங்க. தான் நலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் 5th century CE. ட்ரூ. செகண்ட் ஒன், இன் ஆன்ஷியன் இந்தியா டீச்சர்ஸ் ஹேட் கம்ப்ளீட் அட்டானமி இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் செலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டு டிசைனிங் தயர் சிலபை. இதுவும் ட்ரூ. தேர்ட் ஒன், இன் ஆன்ஷியன் டைம்ஸ் த டீச்சர் வாஸ் கால்ட் கணக்கையர். இதுவும் ட்ரூ. ஆப்ஷன் டி 1, 2, 3 ஆர் கரெக்ட். தென் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர். இதில் கரெக்ட் பேர் வந்து ஆப்ஷன் பி, மெக்கல்லே மில்ஸ் ஆஃப் 1835 இங்கிலீஷ் எஜுகேஷன். நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட் 6, டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள் வில் நாட் கம் அண்டர் ஹேண்டிகிராஃப்ட். ஆப்ஷன் டி, ஸ்மெல்டிங் ஆஃப் அயன். செகண்ட் ஒன், த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா வாஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன், The woolen and leather factories became prominent in Kanpur. Option C. Fourth one, what was the aim of first three five-year plans of India? Option C, to build a strong industrial base. Fifth one, what was not the reason for the decline of Indian industries? Option C, industrial policy of India. Fill in the blanks. First one, craft was the integral part in the life of the people. Second, industrial revolution took place in England in 1948. Third one, the Assam Tea Company was founded in 1839. And then fourth one, jute industry was started in the Hooghly Valley at Rishara near Calcutta. Fifth one, Suez Canal shortened the distance between Europe and India. Match the following. First, Tavernier, French traveler, Dhaka Muslin, Dadabhai Naroji, train theory. Fourth, Baliganj paper mill, Smith artisan. 3, 4, 5, 2, 1. State true or false. First, India was famous for cotton and silk cloths. True. Second, the railway was introduced in India by the British. True. Third one, steel was first manufactured by modern methods at Jamshedpur. False. Fourth one, the industrial policy of 1948 brought mixed economy in an industrial sector. In industrial sector. True. Fifth one, the 10th and 11th five-year plan witnessed a high growth rate of agriculture production. False. Consider the following statements. Tick the appropriate answer. Which of the following statements are correct? First statement, according to Edward Bernays, the birthplace of cotton manufacturers in England. False. Second one, before mechanized industry was handicraft, was industry handicrafts was the second largest source of employment in rural India. True. Third, Saurashtra was known for tin industry. False. Fourth, construction of Suez Canal made the British goods cheaper in India. இதுவும் ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, செகண்ட் அண்ட் ஃபோர் ஆர் கரெக்ட். செகண்ட் அசர்ஷன், இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கொலாப்ஸ்ட் அண்டர் த கொலோனியல் ரூல். ரீசன், பிரிட்டிஷ் மேட் இந்தியா ஆஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் ஃபார் தே ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ். ஆப்ஷன் ஏ. ஏ அண்ட் ஏ இஸ் கரெக்ட். ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. தென் தேர்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்டு. ஆப்ஷன் டி, எக்கனாமிக் லிபரலைசேஷன் 1980. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட். யூனிட் 7, அர்பன் சேஞ்சஸ் ட்யூரிங் த பிரிட்டிஷ் பீரியட். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஆன்சியன் டவுன்ஸ் ஆர் ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ. ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன், கோஸ்டல் டவுன்ஸ் டெவலப்ட் பை த பிரிட்டிஷ் வேர் சூரத், கோவா, பாம்பே. ஆன்சர்ஸ் D, all of these. Third one, a new trend of urbanization began in the later half of 19th century was as a result of opening of Suez Canal, introduction of steam navigation, construction of railways. Option D, all of the above. Fourth one,
The British arrived India for trading. Option A. Fifth one, Fort St. George was constructed by the British in Madras. Option C. Sixth one, which of the following port was the East India Company's principal settlement until 1774? Option C. Fort St. George. Fill in the blanks. First one, the network of railroads in India was introduced in 1853. Second one, Lord Ripon, rightly regarded as the father of local self-government in India. Third one, the Government of India Act of 1919 introduced dyarchy in the provinces. Fourth one, Sir Joseph Child, Josiah Child was responsible for the formation of the corporation. Fifth one, Francis Day and Andrew Cogan got permission to establish a factory cum trading post at Madrasapatnam in 1639. Match the following. First one, Bombay, Seven Island, Contaminant Towns, Kanpur, Kedarnath, Religious Centers, Darjeeling Hill Station, Madurai, Ancient Town. 3, 4, 5, 1, 2. The state true or false. First one, towns flourished since prehistoric times in India. True. Second one, British acquired political control after the Battle of Plassey. True. Third one, Fort William is in Madras. False. Fourth one, army people began to live in cantonments. True. Fifth one, Madras was officially renamed as Chennai in 1998. False. Then choose the correct statement. Assertion, India became the agricultural colony of Britain. Reason, the one way free trade policy followed by British and the Industrial Revolution destroyed India indigenous industries. Option C, answer, assertion is correct and or explains A. Second one, which of the following statements is or not true? First one mattum dhaan true kadaiyadhu. Enna Sri Rangarayalu gave the English the grant of Madrasapatnam. Answer option A. Third one, assertion, British built up their alternative capitals in hilly areas. Reason, they found the Indian summer inhospitable. Answer C. A is correct and or explains A. Okay, next unit paakalam. Unit 8, status of women in India through the ages. Choose the correct answer. First question. Human society is constantly changing with additions, assimilations and omissions from within and outside. Option A. Second one, the first woman doctor in India was option B, Muthulakshmi Ammayar. Third one, the practice of sati was abolished in 1829. Option C. Fourth one, B.M. Malabari was a journalist. Option D. Fifth one, which of the following was where the reform movements Brahma Samaj, Prarthana Samaj, Arya Samaj? Moonu meda. Option D, all the above. Sixth one, the Bethnay School was founded in 1849 by J.E.D. Bethnay. Option B. Seventh one, which commission recommended to start primary schools for girls in 1882? Option C, Hunter. Eighth one, Sarada's child marriage bill fixing the minimum marriageable age for girls at 14. Option D. Fill in the blanks. First one, female juvenile society was set up by the Christian missionaries in 1819. Second one, Velu Nachiyar of Sivaganga fought bravely against the British. Third one, Servants of Indian Society was started by Gopalakrishnan Krishna Gokhale. Fourth one, E.V. or Periyar was the one of the greatest social reformer of Tamil Nadu. Fifth one, Kandukuri Veerasalingam published a journal called Vivekavartini. Match the following. First, Theosophical Society, Annie Besant. Second, Sarada Sadan, 1854. Third, Sarada Sadan, Pandita Ramabai. Third one, Uts Dispatch, 1854. Fourth one, Nicola Conti, Italian traveler. Fifth, Dowry, Social Evil. 4, 5, 1, 2, 3. True or false? First one, women were honored in Rig Vedic period. True. Second, Devadasi system was a social evil. True. Third one, Rajaram Mohan Roy was the pioneer of Indian social reform movement. True. Fourth one, reservation of 23% to women envisaged an improvement in the socio-political status of women. False.
Fifth one, the age of marriage was raised for boys and girls by the Sharda Act of 1930. True. Choose the correct statement. In the first correct statement, in the option A, Women's University, Professor D.K. Carvey. Then find the odd one out. Odd one out na, idhula vandu D, widow remarriage da vandu odd one. Then consider the following statements. Begum Hazrat Mahal, Rani Lakshmi Bai led an armed revolt against the British. True. Velanachiyar of Sivaganga, Tamil Nadu fought bravely against the British. Idhuvum true. So the statement is correct abadina. Option C, 1 and 2. Rendu statement me correct. Then fourth one, assertion. Rajaram Mohan Roy is most remembered by all Indians. Reason, he wiped out the evil practice of sati from the Indian society. True. Assertion and reason rendu me correct. Option C, A is correct and or explains A. Okay friends, namakku idoda vandu 8th history la iruka lessons oda book back questions la mudinjuchu. Next video la meet pandren. Thank you.